புரியல. டிக்கி எவனும் திறக்கிறேன். ஏய் நீ தான்டா இப்ப தட்டின. தட்டின மூஞ்சியே எரிஞ்சு போன மாதிரி இருக்கு. யாரா நீ? என்னடா வெல்கம் பேக் கைஸ். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லொக்கேஷன், டிஃப்ரெண்ட்டான ஒரு இடத்துக்கு இன்னைக்கு நம்ம வீடியோ ஷூட் பண்ண வந்திருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து சொன்ன இடம் தான். அவங்களுடைய வில்லேஜ் தான் இது. ஆக்சுவலாக அவங்க வில்லேஜோடைய அந்த லாஸ்ட் டெட் எண்டில் வந்து நாங்கள் இப்போ இருக்கோம். ஆக்சுவலாக என்னென்னா இந்த இடத்துல வந்து ஒரு பயங்கரமான ஒரு கிரியேச்சர். அது வந்து அவங்க சொல்லும்போது எப்படி சொன்னாங்கன்னா, மனுஷன் மாதிரியும் இல்லை, கிரியேச்சர் மாதிரியும் இல்லை, பட் ஆனால் பார்க்க ரொம்ப பயங்கரமான ஒரு ஆள். அதை பார்த்து வந்து பயந்து ஓடி வந்திருக்காரு. சின்ன பையன் தான் ஆக்சுவலாக, ஒரு நியர்லி ஒரு 16-17 ஏஜ் தான் இருக்கும். ஸோ நமக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மெயில் பண்ணியிருந்தார், இந்த மாதிரி ப்ரோ இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் வந்து கொஞ்சம் பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் கண்டென்ட் வைஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா அன் டைம் தான் வந்திருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நியர்லி 11:49. கேமரா தெரியறதுக்கு ரொம்ப நேரம் மாட்டிருக்கேன். நம்ம அங்கெல்லாம் தெரிஞ்சாலே போதும், பார்த்துப்பாங்கலாம். இல்லை இல்லை, பண்ணுறத கரெக்டாக ப்ராப்பராக பண்ணணும். ஓகே, இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன். 11:49. ஸோ கைஸ், அவங்க ஆக்சுவலாக அன்றைக்கி அவங்க பார்த்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 6-7 ஈவினிங் டைம் தான். ஈவினிங் டைமில் தான் வந்து பார்த்து பயந்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக என்னன்னு தெரியல ப்ரோ. எங்கள் ஊரில் வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து ஜாலியாக வெளியே வரும்போது சம்திங் ஏதோ பார்த்துருக்காரு. ஆனால் அது வந்து கோஸ்ட்டு கிடையாதுங்கிறது அவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும். கோஸ்ட்டும் கிடையாது, மனுஷனும் கிடையாது. அப்போ அது யாராக இருக்கும், இந்த ஒரு டவுட்டு தான் அவங்களுக்கு. எனக்கும் அது வந்து ரொம்ப க்யூரியஸ்டே இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பண்ணும்போது தனியாக போகிறது சேஃப் இல்லைன்னு நீங்கள் தான் சொல்லிக்கீங்க. ஸோ அதனால தான் என்னையோட தைரியசாலியான மணியை வந்து கூட்டு வந்திருக்கேன். மணி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃபீல் ஆச்சு. மனுஷரா நீ என்ன நினைக்கிற அந்த பையன் சொன்னதை பற்றி? ஆக்சுவலாக அவங்ககிட்ட வந்து எதுவும் சொல்ல, என்கிட்ட தான் சொல்லியிருக்காங்க. கிரியேச்சர் தான். அது வேற ஏதாச்சும்ப்பா இருக்கும்னா கிரியேச்சர்னா அவையான ஒரு சொத்த பைத்தியக்கு ஒரு கட்டணம்னாட்டு இருக்கு. ஆக்சுவலாக அவங்க கேங்காக ஒரு 5 பேர் வந்திருக்காங்க. 5 பேருமே வந்து அது என்னன்னு தெரில அவங்களுக்கே, எனக்கே தெரில. தெரியாமல் நம்ம எதுவும் சொல்ல முடியாது இல்லையா? மேபி அது சைக்கோவாக கூட இருக்கலாம், இல்லை வேற யாராவது கூட இருக்கலாம். ஆபத்தான மிருகம்னா நம்ம எதுவும் கூப்பிடணும், நம்ம என்ன வேட்டையனுங்களா? அதனால தானே டோர்லாம் லாக் பண்ணிட்டு உட்காந்துருக்குறோம் கைஸ். ஆக்சுவலாக ரொம்ப நேரமாக டோர் லாக்கில் தான் உட்காந்து வச்சுருக்கோம்.
சரி ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் நடந்துச்சுன்னா நம்ம வந்து கேமராவை திருப்பி என்னன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு 6:30-7 மணிக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் சொன்னது இன்னுமே மைண்டுக்குள்ளே இருக்குது. தயவு செஞ்சு ப்ரோ தனியாக மட்டும் வந்துடாதீங்க, தனியாக மட்டும் வந்துடாதீங்க, இதையே திரும்ப திரும்ப சொன்னான். ஏன்னா ஒரு சில பேர் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்புவாங்க, நம்ம வந்து அதை வந்து இது பண்ணக்கூடாது, என்னன்னு தெரியாமே நம்ம சொல்லக்கூடாது இல்லையா. ஏதாவது இங்கே சஸ்பீஷியஸாக ஏதாவது நடந்துச்சுன்னா நமக்கே தெரியும். நான் ஆப்போசிட்டில் வந்து நம்ம காரை ஃபோக்கஸ் பண்ண மாதிரியே நான் கேமராவும் வச்சுருக்கேன். ஸோ நம்ம காருக்கு பக்கத்தில் யாராவது வந்தாங்களுமே அந்த கேமராவில் வந்து காட்டி கொடுத்துரும். ஸோ ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் நடந்துச்சுன்னா நம்ம இறங்கி அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் காருக்குள்ளார இருக்கிறது தான் சேஃபு, ஏன்னா நம்ம சுற்றி யார் வந்தாலுமே கேமராவில் தெரிஞ்சிடும். ஸோ இப்போதைக்கு நம்ம இங்கே இருக்கிற வரைக்கும் சேஃபாக தான் இருக்கும், காருக்குள்ளார இருக்கிற வரைக்கும். வெளியே வந்தால் தான் நமக்கு ரிஸ்க்கு, கரெக்டாக இல்லையா மனுஷரன்? ஆமாம் ஆமான்னு சொல்கிறது தான் இவ்வளோ யோசனை. யோசிச்சு இல்லை, நான் சுற்றி முற்றியும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். சுற்றி என்ன தெரியுது உனக்கு? ஏதாவது தென்படுமாடா கிரியேச்சர் நான் அப்படிங்கிறேன். நீ ஏதாவது பார்க்கணுன்னா நம்ம கார் சுற்றி இருக்கக்கூடிய இந்த கேமராவில் தெரியும், நைட் விஷனில் வெளியே இருக்கிறதுல. இதில் பார்த்தீங்கன்னா உனக்கு ஏதாவது தெரியும். மயில் கத்துறது கேட்குதாங்க கைஸ் உங்களுக்கு. எங்கே போனாலுமே இந்த ஒரு சவுண்ட் மட்டும் எனக்கு டிஃப்ரெண்ட்டாகவே கேட்டுட்ருக்குது. அதுவும் இந்த டைமில் கேட்கும்போது ரொம்ப பயமாகவும் இருக்குது. ஏன்னா அந்த பையன் வந்து ஆக்சுவலாக என்கிட்ட தான் சொன்னான். ஸோ மணிக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் தெரியாதனால வந்து ஜாலியாக பின்னாடி உட்காந்துருக்கான். ஸோ எனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சதாகவே இருக்கட்டும். இன்னும் ஒரு விஷயமும் சொன்னான், பட் அது நடந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், நடக்காமல் நம்ம வந்து கன்ஃபார்மாக சொல்லக்கூடாது இல்லையா. நடக்கும்போது பார்த்துக்கலாம், உனக்கே தெரியும் போக போக கொஞ்சம் நேரத்தில். அது வேற ஏதாவது சூனியக்கார் இருக்கும்பானே? அப்படிலாம் சொல்லலாம், அப்படிலாம் சொல்லியிருந்தா சூனியக்கார் இருக்கானே சொல்லியிருப்பானே. அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலாம். வேற என்னதான் இருக்கு தெரியாம சொல்லக்கூடாதும் ஆகாம இருக்கிறதும் இங்க இருக்கிற கிரியேச்சரோட கையில தான் இருக்கு. கைஸ் உங்கள் கண்ணிலையும் அந்த கேமராவில் ஏதாவது தெரிஞ்சதுன்னா, ஏதாவது ரெக்கார்டிங் ஆச்சுன்னா நீங்களும் கமெண்டில் சொல்லுங்கள். நான் ஒரு வேளை கவனிக்கலன்னா கூட எடிட்டிங் பண்ணும்போது உங்கள் கண்ணுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கூட மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். டோருக்கு நேரம் ஓப்பனில் வைக்கலாமாடா, ரொம்ப வேர்க்கிற மாதிரி இருக்குதுல்ல. கொசு இருக்கிறதெல்லாம் உள்ளே வந்துடும். அப்புறம் ஏற்கனவே பாதி கொசு உள்ளார வந்துருச்சு. அப்புறம் சரி அது வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ மணி ஒரு 11:55 அந்த மாதிரி இருக்கும். 12 ஆக இன்னும் ஒரு 5-7 மினிட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கைஸ். ரொம்ப நாள் கழித்து மணி நம்ம கூட வந்து ஒரு ஹண்டிங் வீடியோவில் வந்திருக்கான். ஸோ நீங்கள் மெயினாக ஏன்ட்ட பேசுகிறத விட அவன்கிட்ட தான் பேசணும். மணிஷரன் கூடு, அது ஃபோன் நான் பார்த்துக்கிறேன், நீ ஏதாவது அவங்கள்ட்ட பேசு. ரொம்ப நாள் கழித்து ஒரு த்ரில்லிங் வீடியோக்கு வந்திருக்கும் போது ஒரு பக்கம் பெருமையாக இருந்தாலும், பெருமையாக இல்லை பெருமை, ஒரு பக்கம் பெருமையாக இருந்தாலுமே அது இன்னொரு பக்கம் பெருமூச்சு விடுற அளவுக்கு இருக்கு. ஏன்னா ரொம்ப நாள் டச் விட்டு போச்சு இல்லையா, அதனால பழைய ஃபார்முக்கு என்னால் திரும்பி வர முடியல. சப்போஸ் வந்துடுவேன், அது ஒன்றும் இல்லை, தூக்கம் தெரிஞ்சா வந்துடும். அரை தூக்கத்தில் வந்தால் அப்படி தான் இருக்கும். ஏன்னா
ஒரு எப்படி சொல்றது, எனக்கு இங்க வரப்பே ரொம்ப படப்படன்னு தான் இருந்துச்சு. ஏன்னா சுத்தி முத்தியும் பாக்குறப்ப ஒன்னும் தெரிய முடியாது, ஒரே இருட்டா தெரியுது. ஃபுல் இருட்டு தான் கைஸ், ஒண்ணுமே தெரியல, தெரிய மாட்டேன். அந்த நைட் விஷன் நம்பி தான் நாங்க இருக்கிறோம், அதை தான் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கிறோம், சுத்தி ஏதாவது நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. முன்னாடி வந்து என்ன கூட எங்களுக்கு தெரியாது, இதுல பின்னாடி போயிருந்தா கூட எங்களுக்கு தெரியாது, அவ்வளவு இருட்டா இருக்குது. தூரத்துல ஏதாவது லைட் அணிஞ்சா கூட அந்த வெளிச்சம் இவ்வளவு தூரம் கொஞ்சமாச்சும் போடும், இப்ப அதுவும் இல்லை. ஏன்னா பயங்கர காடுன்னு நினைக்கிறது. இதை தாண்டதுக்கு அப்புறம் தான் இன்னும் பயங்கரமா இருக்கும். நான் கொஞ்சம் சேஃபான இடத்துல தான் நிப்பாடி இருக்கேன். நீ இதுவே பயங்கரன்றிய, உள்ளார போயிட்டா என்ன சொல்லுவ? அப்புறம் உள்ளார போயிட்டு போக வேண்டியதான் உள்ளாரையே. இது இன்னும் எதிர்பார்க்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சவாலான வீடியோ, இந்த மாதிரி ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ், அதை அந்த கூறுகட்டம் ஏதாவது ஜாம்பிங்கிறான் சி, அந்த கூறுகட்டம் ஏதோ தெரியாத்தனமா இந்த வார்த்தையை ஒரு வாட்டி உனக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லிட்டேன் கைஸ். ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன், இந்த ஹாலிவுட் படத்துலலாம் இந்த ஜாம்பி மாதிரி இருப்பாங்க பத்தியா, அந்த மாதிரி தான் அவன் பார்த்தான்னு ஒரு வாட்டி சொல்லிட்டேன். அது அப்படியே புடிச்சுக்கிட்டான், ஜாம்பி ஜாம்பி ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன், அது அப்படியே புடிச்சுக்கிட்டேன். நான் நேர்ல பார்த்தவன், அது என்ன எந்த மாதிரி வேணாலும் சொல்லலாம். நான் இந்த மாதிரி ஏதோ ஒன்று போகுதுன்னா, கருப்பா இல்ல ஏதோ ஒன்று இருக்குண்ணா அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று சொன்னான். சுத்த ஏதா ஏதோ முண்டே நான் போயும் போய் எங்க ஊர்ல வந்து ஜாம்பி இருக்குதுங்க, வந்து பாருங்கண்ணா, நம்ம என்ன வந்து அதுக்குன்னு கவசம் இதெல்லாம போட்டு வரோம், இதே இந்த மாதிரி இருக்குதுங்க வந்து பாருங்கன்னா, சரி அது வாஸ்தவம், ஒண்ணுமே இல்லை, அதாவது புது விதமான உயிர் நம்ம இருக்குது. ஏன்னா இவனுக்கு மட்டும் இவங்க வீட்டுக்கிட்ட மட்டும் மேனத்துல இருந்து கீழே கூச்சுதாக்கும். ஏய் ஊர்ல தாண்டா பார்த்தான், என்ன வீட்லயாடா பார்த்தான். ஒருவேளை அவனுக்கு இது மாலை கண்ணுன்னு நினைக்கிறேன், கண்ணுக்கு இது அவனுக்கு சரியா இருக்குதா? தெரியாத்தனமா அவன் சொல்லிட்டான்னு உன்ட்ட சொல்லண்டா பாவம், இதெல்லாம் அவன் கேட்டான்னு வச்சுக்கவன், சத்தியமா சொல்லியிருக்க கூட நாளைக்கு பேர் என்ன ஐயோ. ஆனா அது ஏதாவது வேற ஏதாவது இருக்குன்னா, புள்ளி சுனியம் பண்ணி வச்சிருப்பான் இருக்கு, அது புள்ளி சுனியம் இல்ல பில்லி சுனியம், குட்டிச்சானா குட்டிச்சாத்தானா இருக்கு, அதை வந்து நான் உங்கள்கிட்ட தப்பா கன்வெர்ட் பண்ணி ஜாம்பின்னு சொல்லிட்டேன் அப்படிமா. அது கன்வெர்ட் இல்ல கன்வே, அது ஜாம்பி அப்படிமா பாறேன். இதுதான் நடக்கும் எனக்கு 100% ஷூரா தெரியும். இப்போ அவன் சொன்னது எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நீ இவ்வளவு பண்றீங்கல்ல, ஒருவேளை அவன் சொன்ன மாதிரி உண்மையிலேயே ஏதாவது இங்க இருந்துருச்சுன்னா என்ன பண்ணுவ? என்ன ஜாம்பியா, யார பூரா லாக் பண்ணிருவேன். ஜாம்பின்ல நம்பிக்கை இல்ல, மேபி வேற ஏதாவது டிஃபரெண்டா அவன் சொன்ன மாதிரி ஏதோ ஒருத்தனை வந்து கிரியேச்சரியோ நம்ம ஏதோ பாத்துட்டோம்னு வச்சுக்கோ, அப்ப என்ன பண்ணுவ? வேற எதுனா இருக்கு, என்ன பாப்போம், ஏதாச்சும் அமானுஷமான ஆத்மா இந்த மாதிரி இருக்குங்கிறீங்களா? அப்படி இருந்தா அவனே சொல்லிருப்பானே. அதையும் தாண்டி வேற விதமா என்னன்னா, என்ன அது வேற விதமானா ஏலியன் இது வந்து இறங்கியிருக்கா? ஒருத்தங்கிட்ட பேசுறதுக்கே நான் போனையே பார்க்க முடியாது கைஸ். உங்களுக்கு ஏதாவது ஸ்கிரீன்ல நைட் விஷன் ஃபுட்டேஜ் ஏதாவது தெரிஞ்சதுன்னா மறக்காம சொல்லுங்க. இவனை சமாளிக்கிறதுக்குள்ளதே எனக்கு பெரும் பாடாக இருக்கும். ஆக்சுவலாக என்னன்னா, இந்த வீடியோவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் சேலஞ்ச் வீடியோ மாதிரி தான். ஏன்னா நாங்கள் வந்தோடனே நாங்கள் எக்ஸ்ப்ளோரிங் ஆரம்பிக்கல, ஏன்னா கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நாங்கள் உட்காந்து என்ன நடக்குது நம்மளை சுற்றி அப்படின்னு சொல்லி ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்க்கலான்ட்டு தான். ஏன்னா நாங்கள் கண்டினியூஸாகவும் எதுவுமே இல்லாமல் நாங்களால் வீடியோவும் ஷூட் பண்ண முடியாது. ஸோ அப்பப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு நான் கேமராவை ஆன் பண்ணுறேன், கேமராவை ஆன் பண்ணிட்டு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் நடந்துச்சுன்னா உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். கொஞ்சம் நேரம் போகட்டும், எவ்வளோ நேரம் எனக்கே தெரில, ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நான் மறுபடியும் கேமரா ஆன் பண்ணுறேன், கண்டினியூ பண்ணலாம். ஓகே, வெயிட் அண்ட் வாட்ச். புரியல, டிக்கி எவனும் திறக்கிறேன். யாரு டிக்கி சவுண்ட் கேட்டுச்சு? ஏய் நீ தான்டா இப்ப தட்டின. நான் எங்க தட்டின? பின்ன தெரியும்ட்டேன். ஆக்சுவலாக ஏதோ ஒரு சத்தம் வந்துச்சு,
நான் லைட்டை ஆஃப் பண்ணிட்டேன், போன் டார்ச் லைட் தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சத்தம் கேக்குதா? இன்னொரு டோர் யாரோ திறக்கிறாங்கண்ணா. என்னடா சொல்ற? டோர் இப்ப யாரோ திறந்தாங்கண்ணா. டோர் யாரோ திறந்து பாத்தியாண்ணா? அதுக்குதான் நான் சொல்றேன், எதுவும் நோண்டாம உட்காரணும். யார் பண்றானே எனக்கு தெரிய மாட்டேங்குது. நீ பண்றியா? தயவு செஞ்ச மணி கார்ல எதுவுமே டச் பண்ணாத, அப்பதான் நல்லா தெரிஞ்சுக்க முடியும். நான் நீ பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் என்னடா சத்தியமா தெரிஞ்சது சத்தியமே தெரியாது. டோர் நீ ஒழுங்கா சாத்தலன்னு நினைக்கிறேன். இழுத்து சாத்த டோர். எனக்குதான் போயிருச்சா பார்த்தனா. என்னது தெரிஞ்சா? டே நீ டோர் லாக் பண்ணு. டோர் லாக் பண்ணு. திறக்காத அம்சர் டோர் உள்ளார லாக் போடு. உள்ளாரதான் லாக்ல தான் இருக்குது. அந்த லாக் இல்ல, டோர் லாக் போடு. தொடச்சாதான் தெரியாத. இதுலேருந்து வரக்கூடிய ஐஆர் லைட் வந்து ஆப்போசிட்டில் என்ன இருக்குங்கிறது தெரியப்படாமல் பண்ணுது. ஐஆர் லைட் மறைக்குது, ஆனால் ஐஆர் லைட்டையும் மீறி எனக்கு அங்கே தெரிஞ்சுது. அவன் சொன்னது கரெக்ட் தான்டா மணி. இருக்காங்க தெரியுமா? வெளிய இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சமா கேட்கும், கருப்பா தெரியுது. அது எவ்வளோ க்ளோஸில் கண்ணாடிக்கிட்டு வந்தது தெரியுமா? ஜருக்காயிடுச்சு எனக்கு. அல்ல இல்லை டே, நானும் பார்த்தேன்டா மணி, ஆனால் அது மனுஷன் மாதிரி தெரியல. வேற என்ன மிருகமாக இருக்குமோ? ஒருவேளை இங்கே அலையிற ஏதாவது சாமி இருக்குது இருந்ததுன்னா. சாமியா?
நான் மூஞ்ச பார்க்க எனக்கு அப்படிதான் இருந்தது, ஒரு விகாரமா இருந்துச்சுண்ணா. அது மூஞ்சா இல்ல தோலா இல்ல என்ன எளவுனே தெரியலண்ண. மனுஷனா இருந்தா நான் நம்மளை கூப்பிட்டுருப்பாங்கடா. ஆமா, மனுஷனா இருந்தா நம்மளை நான் கூப்பிட்டுருப்பாங்களே. யார் உக்காந்துருக்கீங்க, வெளியே வாங்க, ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கணுமே, ஆனால் எதுவுமே சொல்லலை. ஒருவேளை அந்த பையன் சொன்னதாக இருக்குமோ? கேமரா பிடி மணி. கைஸ், கார் ஆடுது. என்னால் அந்த நைட் டியூஷன் கேமராவை பார்க்க முடியாது. கார் மெதுவாக ஆடு. சைடில் பண்ணா எங்கடா சைடில் பண்ணா எதுவும் ஆடுது பாருண்ணா. தெரியலடா, இன்னும் எதுவும் அசைஞ்சு போகுதுண்ணா. எங்கடா கேமரா கொண்ணா? என் கையால யாரு கையும் தெரியலண்ணா. உன் கையாக தான் இருக்கும். பாரு, நீ தான் பாரு. இதுக்கு பின்னாடி யாரோ நிக்கிறாங்கண்ணா. எங்கடா? இங்க பாருண்ணா. எங்க? இங்க பாருண்ணா, ஒரு உருசு அசையுது பாருண்ணா. கேமரா தெரியுதான் பாரு. நீ தான் பிடிக்கணும் கேமராவை பாரு. என்னது? இது எறும்பு குட்டியாட்டம் ஓடுதுண்ணா. ஆ, எறும்பியாட்டம் எறும்பு ஓடுதுண்ணா. ஒரு வேளை எறும்பு மாடு வந்துருக்குமா? எறும்பு அடியே நம்மளை சுற்றி சுற்றி வரணும். நம்ம காரு போகிற வெளிச்சமாக லைட் போட்டு உட்காந்துருக்கோம்ல, ஒரு வேளை அதை பார்த்து தான் வந்திருக்குமோ? ஏதாவது சாப்பாடு இருக்கும்னு தெரிஞ்சு. ஏன்னா எறும்பு மாடு டோர்? ஆனால் இங்கே நான் பார்க்கும்போது அது எறும்பு மாடு மாதிரி தெரியலையே. ஏய் மணி, இங்கே பாரு, நான் சொல்கிற மாதிரி பண்ண. டோர் ஃபுல்லாக பனியாக இருக்குது, இது க்ளீன் பண்ணி விட்டுக்கோ, அப்போ தான் வெளியே என்ன இருக்குங்கிறது தெரியும். லைட் போட்டு நம்மளை நாமளே காட்டி கொடுக்குற மாதிரி ஆயிடுது. பெருசாக இந்த கேமரா ஆஃப் பண்ணி விட்டுறாமா? காருக்கு பின்னாடி போங்க. மனுஷனா இருந்தா எல்லாரும் வந்திருப்பான். மணி மனுஷன் கிடையாது. மணி அது வேற யாரோ. மணி, அது மனுஷன். லைட்டு கவர் ஆகாத மாதிரி கேமரா பக்கத்துல கொண்டு போதான் தெரியும். கேமரால தெரியுதா? பாருண்ணா, என்னடா அது? தெரியல எனக்கு. பின்னாடிதான் நிக்குது. ஏ, யாரா அது? மயில் கத்துறதே பயங்கரமா. நைட் விஷன்ல தெரியுமே, இதில் மாட்டினாலும் நைட் விஷனில் கண்டிப்பாக மாட்டோம். எத்தனை பேர் இருக்காங்க தெரியல. நிமிஷம் இருக்கா? அது யாரும் தெரியாமல் என்ன. இறங்கி போய் பார்க்கலாமா? நான் வரல. மணி, ஒரு நிமிஷம் நீ கார்லேயே உட்காரு. என்ன நடந்தாலும் காரை விட்டு வெளியே வந்துடாத. லாக் வச்சுட்டு போன.
ஜாரியா போறது, நீயானா இல்ல வேற யாராவானா? சுத்தி சுத்தி வரீங்களா? யாராவது இங்க இருக்கீங்களா? ஹலோ, யாராவது இங்க இருக்கீங்களா? ரொம்ப பயங்கரமான ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா அது. நம்ம வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்கோம், உள்ளே இருப்போம். இன்டீரியராக போனால் இன்னும் படு பயங்கரமாக போகும். பாம்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, ரொம்ப ரிஸ்க். அதனால தான் வந்து நான் கீழே இறங்கலை. என்னன்னு தெரியாமல் இறங்க வேணாம். நான் பாம்பை கூட சமாளிச்சிடலான்னு வச்சுக்கோங்களேன், லைட்லாம் போட்டு கொஞ்சம் சேஃபாக போய்க்கலாம். பட் அந்த பையன் சொன்னது ஏதோ வித்தியாசமாக இருந்துச்சு. அவசரப்பட்டு உள்ளர போய் இறங்கி மாட்டிடக்கூடாது. வெளியே ஒன்றுமே இல்லை. ஆனால் நம்ம ஏதோ ஒன்று பார்த்தோம், அது எனக்கே தெரியுது. முன்னாடி வந்த ஏதோ ஒன்று இப்போ இங்கே வரல. நம்மளை ஏதோ ஒன்று வாட்ச் பண்ணுது. என்னன்னு தான் தெரியல. ஏதோ ஃபிஷியாக இருக்கு. அடுத்தது என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். மணி, நீயும் பார்த்த, நானும் பார்த்தேன். உட்காந்து எதுவுமே தெரிய மாட்டேங்குது எனக்கு. நீங்களா காரை சுற்றி சுற்றி வந்தது? ஆமாம், நான் சுற்றி வந்தாலும் என் லைட் வெளிச்சம் உனக்கு தெரிஞ்சிருக்குமே. அது பனி மூட்டத்தில் எங்கே தெரியுது? மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது. அந்த பக்கம் அந்த பக்கம் லைட் ஃப்ளிக்கர் ஆகும். அந்த ஃப்ளிக்கர் ஆகிறத வந்து அதுக்கேற்ற மாதிரி நீ கேட்டால் எடு. நான் காட்டும்போது தெளிவாக தெரிஞ்சது. நீ எப்படி காட்டினு எனக்கு தெரியல. நான் அப்படி எடுத்துருக்கிறேன். என் கண்ணே வந்து பார்த்தீங்கன்னா பேய் அடைஞ்ச மாதிரி அசிங்கமாக இருந்துச்சேன். இல்லைடா, எனக்கே என் கண்ணை வெளியே பிதுங்கிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. நீ பார்க்கும்போது எனக்கே பயமாக இருக்குது. அதை பார்த்தோன்னே டக்குன்னு ஒரு ஜெருக்க ஆச்சு பாரு. என்னவா இருக்கும்? கோட்டை கட்டிலாம் நல்ல கடவாய்க்கு வந்துரு. இல்லடா, ஒருவேளை எவனாவது இந்த மாதிரி வந்து பயமுறுத்துறானா? இங்க வரக்கூடாதுங்கிறதுக்காகவே அந்த பையனை பயமுறுத்திருப்பானோ? அதே மாதிரி நம்மளையும் பயமுறுத்துறானா? மனுஷனா இருந்தா பேசியிருப்பான், பேசல. ஒருவேளை பேயின்னு சொல்லி நம்மளை பயமுறுத்துறானா? தெரியலையே. இருக்கலாம், மேபி. ஏதோ ஒரு பேய் இருக்குது, ஆன்மா இருக்குது, இங்கே யாரும் வராதிங்கன்னு சொல்லி நம்மளை மாதிரி டைவெர்ட் பண்ணி விட்டு வேறு ஆங்கிள் ஏதாவது பண்ண பார்க்குறாங்களோ? விடு, கேமராவை தலைகீழே பிடிக்கிற ஒரே ஆள் நீயாக தான் இருப்பேன். இதில் வந்து 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேற. ஓ, காரை விட்டு இறங்கி போலாமா? வேணாம் வேணாம் வேணாம். நம்ம காருக்குள்ள இருக்கிறத காசுக்குள்ள இருக்கிற மாதிரி. அதுக்குள்ள காருக்குள்ளாரே வந்து உட்காந்து வீடியோ முடிக்கலான்னு பாக்குறியா நீ? என்ன இவ்வளவு இதும் தெரியுது? வெளியே போய் உயிரை பொறுக்கி கொடுத்துட்டு போக சொல்றியா? மணி, வெளியே போனாதான் மணி என்னன்னு தெரியும். நான் காருக்குள்ள உட்காந்துருக்கேன், நீங்க போய் பாட்டு வாங்க. இப்ப நான் இறங்கி போய் தானே பார்த்தேன். அதான், நீ இறங்கி போய் என்ன என்னென்ன இருக்குன்னு பாருங்க. கடைசி வரைக்கும் நீ இறங்கி வரணும். காருக்குள்ள இருந்து அது எங்க எங்க போகுது, உங்க பின்னாடி வருது இல்லையா, நான் பார்த்து கத்து சத்தம் போடுறேன். பாத்தீங்களா கைஸ், நீங்க ஒவ்வொரு வாட்டியும் கூட ஏதாவது சேஃப்டி கூட்டு போங்க கூட்டு போங்கன்றீங்க. இவன் கூட்டா வரமா என்றான், இவன் காருக்குள்ள உட்காருவானமா? நான் தனியா, நம்ம ரெண்டு பேரும் பேந்த பேந்த போயிட்டு இருப்போம், பின்னாடி அதை வந்துகிட்டு இருக்கோம். அதுக்குதான் நீங்க போங்க. நான் அது எங்க உங்களை ஃபாலோ அப் பண்ணதா இல்லையா நான் பார்த்து இங்க இருந்து உங்களுக்கு கமெண்ட் கொடுக்குறேன். இந்த மாதிரி சீரியஸான நேரத்துலையும் சிரிக்க வைக்கிறது இவனால் மட்டும்தான் முடியும்.
ஆனால் நம்ம காமெடி தான் பண்ணுறோம்னு தெரியாமையே பண்ணிகிட்ருக்கான். மறுபடியும் சொல்லி என்ன சொன்னேன்ட்டேன். அதானே நீங்கள் போங்க, நானும் அது பின்னாடி வந்து அது என்ன பண்ணுது எது பண்ணு நான் கமெண்ட் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் பின்னாடி வந்து சுதாரிச்சிட்டான் கைஸ். இங்கே ஆக்சுவலாக பேயும் கிடையாது, அவன் சொன்ன மாதிரி ஜாம்பியும் கிடையாது. அப்போ அது என்னது? எவனோ ஒரு மனுஷன் தான் நம்மளை பயமுறுத்துறான். மனுஷன் முக்காட போட்டுக்கிட்டான், அப்புறம் ஏன் நம்ம மலைக்கண்டு ஓடணும்? இல்லை 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 இல்லை, அவன் வந்து நம்மளை பயமுறுத்துறான். இங்கே யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி இங்கே மனுஷங்க வர்றது வந்து அவனுக்கு ஏதோ ஒரு வகையில் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஆனால் அவன் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கான். அதுக்கு வந்து இங்கே வரக்கூடியவங்க வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்காங்கிறனால இங்கே இந்த மாதிரி வந்து பயமுறுத்திட்டா யாரும் இந்த பக்கம் வரமாட்டாங்களே, இதுதான் வந்து அவனுடைய கான்செப்ட். ஆனால் அவன் சொன்ன மாதிரி அது ஜாம்பி அந்த மாதிரிலாம் கிடையாது. அவன் ஏதோ ஒன்று பண்ணி நம்மளை பயமுறுத்த பார்க்குறான். இப்போ நம்ம பேசுறது கூட அவனை கேட்டுட்டு தான் இருக்கும். மணி, ஏய், ஏதோ சத்தம் வந்துச்சுல? நான் எழுதிட்டுருக்கேன். என்னடிச்சுட்டு அவன் சாவணும். என்னடா எழுதுனதுல? கேமராவில் வேறு தெரியாது. என்னென்ன எழுதியிருக்க? ஒன்றும் இல்லை, அது ஒரு மந்திர வார்த்தை மாதிரி. மந்திர வார்த்தையா? நீ என்ன மந்திரம் தெரியாது எனக்கு. மாலா, என்னடா மாலாக்கு முன்னாடி ஓ போட்டிருக்க? செருப்பால் அடிப்பேன். இங்கிலீஷில் எழுதிருக்கியே, அவனை இங்கிலீஷ் படிக்க தெரியல, என்ன பண்ணுவேன்? தமிழ் எழுதுறேன் அந்த கண்ணாடியில். இப்போ நைட் விஷன் கேமராவை காருக்கு முன்னாடி வைக்கலாம். ஆறனால எது எங்கேருந்து வருதுன்னே தெரில. ஒரு இடத்துல கேமராவை ஸ்டேபிளாக வச்சேன்னு வச்சுக்கோவேன், ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் நடந்தால் தெரியும். இப்போது நான் கடைசியாக பார்க்கும்போது இந்த கிளாஸுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தேன். ஏன்னா நம்ம இங்கே லைட் வச்சுருக்கோம்ல, அந்த லைட் வெளிச்சம் அவனுக்கு தெரியுது. லைட்டு போகிறத்தையும் ஆஃப் பண்ணிட்டு பார்ப்பேன் வரானா இல்லையான்னு. இந்த இடத்துல இது வரைக்கும் அப்படியே மைத்தை பிடிச்சி காருக்குள்ளே எடுத்து கொட்டு கொட்டுன்னு கொட்டிட வேண்டியது. காரில் பண்ணி இறங்குறது அவனுக்கு ஒரு அட்வான்ஸாக போயிடுச்சு. உண்மையிலே நீ சொல்கிற மாதிரி யாராவது இங்கே இருந்தால் நான் இந்நேரம் வரணும். என்ன தெரியுது? வெளியே தூக்கி போடுவோமா? ரொட்டி பாக்கெட்டா? ஏதோ ரொட்டி பாக்கெட் வாங்கிட்டு வந்த மாதிரியே சொல்ற. அது கண்டிப்பா பேய் கிடையாது, அதனால நம்ம அதை பத்தி நினைச்சு பயப்பட வேணாம். மனுஷன்தான், ஆனால் அவன் ஏன் இப்படி பண்ணுறான், எதுக்காக இப்படி பண்ணுறான்னு தெரிய மாட்டேங்குது. யாரோ வந்த மாதிரியே இருக்கடா. காரை எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் முன்னாடி தெரியும் பார்க்கலாமா? உனக்கு நீ தான் பாரு, உனக்கு தான் தெரியுதான் பாரு கைஸ். ஆனால் உட்காந்த இடத்துலையே வந்து பார்த்தீங்கன்னா அள்ளு விடுது எங்களுக்கு, சீரியஸாக சொல்லணும்னா. என்னாச்சு? இங்கே பாரு, கேமராவில் பார்த்தியா? கேமராவில் தானே, இங்கே பாருண்ணா. கேமராவில் தெரியுதா? இங்கே பாருண்ணா, கேமராவில் தெரிஞ்சா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஜூமிங்கில் வந்து காட்டு. ஜூமிங்கில் காமிச்சினா தான் நமக்கு என்ன தெரியும். பாருண்ணா, ஜூமிங் ஆகுது இங்கே மாதிரி. என்னடா இந்த, நான் அவரை பார்க்க ரொம்ப ருத்தியாக சொல்லவே முடியுது, அந்தளவுக்கு கேவலமாக இருந்துச்சு, ஜந்து மாதிரி.
காரை விட்டு வெளியே போனால் அது எதுவுமே வந்து எங்கேயோ தெளிவாக எங்கேயோ போய் ஒளிகிறான், எங்கே ஒளிகிறான், என்ன பண்ணுறான்னு தெரிய மாட்டேங்குது கைஸ். அது கண்டிப்பாக பண்ணுறது முன்னாடி நேற்று மொத்தம் கொடுக்குற மாதிரி. கொஞ்ச நேரம் வெளியே இறங்கி தெரியலாம், ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் ஒட்டியே போகலாம், தள்ளி போக வேணாம், வெளியே போனால் தான் என்னன்னு தெரியும். எவ்வளோ நேரம் தான் காருக்குள்ளே உட்காந்துருக்குது. ரெண்டு பேரும் ஒன்றாவே வெளியே இறங்குவோம், ஒன்றா சேர்ந்து தேடலாம், தேடினா தான் என்னன்னு தெரிய வரும். காருக்குள்ளாகவே உட்காந்துருந்தா வேலைக்கு ஆகாது. நம்ம காருக்குள்ளே உட்கார வா, வா வெளியே வா, வெளியே வாட்டோரும் கேமரா போதும். இங்க யாராவது இருக்கீங்களா? ஹலோ, என்னடா என்னது, எங்கடா அங்க பாரு, நான் முள்ளு செடி கீழே கருகருங்க, அதான் தெரியுதா? இது கேமரா எதுவும் தெரியலடா, எங்க சொல்ற? அந்த முள்ளு செடி கீழே பாருண்ணா. இரு இரு இரு, அவசரப்படாத மிஷர். கைஸ் கிளியராக வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு இதாக தெரியுதான்னு பாருங்கள். ஹலோ அண்ணா, என்னடா எதுவுமே இல்லையடா, எங்கடா பார்த்த? இருபது மணியனும் டீ மணி என்னமோ ஒன்று, டீ என்னமோ ஒன்று இப்போ டீ உனக்கு மட்டும் எப்படா தெரியுது? கேமரா பார்த்து தெரிஞ்சிருக்குமே கண்டிப்பாக, எந்த இடத்துல பார்த்தா எக்ஸாக்ட், எங்கேருந்து தான் போச்சு? டீ இல்லைடா மேடம், நிமிஷம் வயசு நீங்கள் அதை பார்த்தீங்களா? ஹலோ யாராவது இருக்கீங்களா அங்கே? நீ எங்கடா போற? டேய் வாடா, நம்ம ரெண்டு பேர் இருக்கிறோம், அப்புறம் என்ன உனக்கு பயம்? வா, நம்ம வீடு கொடுத்து போக முடியுமா? அது என்னன்னு தெரியாம இடு போறது, வா வா. நீ வா, நான் வரேன். நீ ஒண்ணு அது பேய் கிடையாதுடா, எவனோ ஒருத்தன் பேயின்னு சொல்லி பயந்து ஊரா ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான். இது யாருன்னு தெரியும், இர்றா மணி கேமராவில் கிட்ட காட்டணுண்டா, அது என்னன்னு திராடா இர்றா. கண்டிப்பாக அவன் எவனோ ஒருத்தன் பயமுத்திட்டு தான் இருக்கான். ஏய் யாரா நீயே? ஏய் அவன் பண்ணுறானோ இல்லையோ, நீ நல்ல ஐடியா கொடுக்குறடா, வா. நம்மளை இவ்வளோ நேரமாக இவன் தான் பயமுறுத்திட்டு இருந்திருக்கான், இப்போ பாதிலேயே போயிட்டோம்னா.
என் கூட இருந்தினா தான் உனக்கு சேஃபு, தனியாக இருந்தினா சுற்றி வந்து கூட ஏதாவது பண்ணாலும் பண்ணுவான். யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்காம பாதிலே இங்கேருந்து போகக்கூடாது. ஒரு சில பேர்லாம் இந்த மாதிரி நைட் டைமில் தான் வெளியே வருவானுங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளார போய் பார்க்கலாம். கொஞ்சம் தூரம் அதுக்கு மேலே நம்ப முடியாது, அங்கே தான் உட்காந்துருக்கேன். சரி, நீ இங்கேருந்து நான் பார்த்துட்டு வரேன். ஆனால் தனியாக இருந்துச்சுன்னா உனக்கு தான் ரிஸ்க் சொல்லிட்டேன். ஹலோ, ஹலோ, இங்கே யாரோ இருக்கேன்னு தெரியும். நீ யார், எதுக்கு இங்கே இருக்கிற, இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் ஏன் இப்படி பயமுறுத்திட்டு இருக்கிற, உனக்கு என்ன வேணும்? நாங்கள் காரில் உட்காந்துருந்தப்போ எங்களை பயமுறுத்தினது நீ தானே? மணி, மணி, கார்ல உட்காந்துக்க. கைஸ், மணி காருக்குள்ள போயிட்டான். கேக்குதா? கைஸ், அவன் மூஞ்சியே எரிஞ்சு போன மாதிரி இருக்கு. ஏய், யாரா நீ? ஏய், யாரா நீ? கைஸ், யாருனே தெரியல, ஆனா மூஞ்சி எரிஞ்சு போன மாதிரி இருந்துச்சு. கைஸ், அவன் மனுஷன்தான் தெரிஞ்சிருச்சு, ஆனால் அவன் ஏதோ ஒரு விஷயத்துக்காக யாரையோ பயமுறுத்த பார்க்குறான். இங்கே யாரும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறான். இதுதான் காரணம். இது தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது.
அந்த பையன் சொன்ன மாதிரி ஜாம்பி அதெல்லாம் கிடையாது. ஆனால் அவன் மூஞ்சி எரிஞ்சு போன மாதிரி இருக்குது. அதுதான் எனக்கு என்னன்னு தெரில, அதுதான் எனக்கு சஸ்பீஷியஸாக இருக்குது. மூஞ்சி எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த கேமராவில் எந்த அளவுக்கு கேப்சர் பண்ண எனக்கே தெரில. ஆனால் நான் வந்து என் கண்ணால் பார்த்தேன். போ நீ யாரு எதுக்கு இங்கே இருக்கன்னு எனக்கு தெரில. ஒழுங்கா இந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிடு. இந்த ஊர்ல இருக்கிறவங்கள தேவையில்லாம நீ பயமுறுத்திட்டு இருக்க. உனைய பார்த்து எல்லாரும் பேயின்னு பயப்படுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்றேன்னு தெரியுது. இங்கிருந்து போவியா மாட்டியா? உன்னைய மாதிரியே தான் நானும் நைட்டில் தான் அதிகமாக முழிச்சிருப்பேன். நீ பேய் மாதிரி நடித்து ஊரில் இருக்கிற எல்லாரையும் தான் பயமுறுத்துவ. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? அங்கே ஒரு கேமரா வச்சுருக்கேன் பாரு. அந்த இடத்துல ஒரு கேமரா வச்சுருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு நீ அங்கேயே பாரு. கெட்ட ஜின்கள் எப்படி இந்த உலகத்தில் இருக்கீங்களோ அதே மாதிரி நல்ல ஜின்களும் எங்களை சுற்றி இருக்கீங்க, வாழ்கிறீங்க. இந்த இடத்த சுற்றியும் நிறைய நல்ல ஜின்கள் இருப்பீங்கன்னு தெரியும். இது என்ன தண்ணின்னு உங்களுக்கே தெரியும், புனிதமான ஜம்ஜம் தண்ணி. எப்படி கெட்ட ஜின்களுக்கு இதை பார்த்தா, சைத்தான்களுக்கு இதை பார்த்தா பயம் வருதோ, அதே மாதிரி நல்ல ஜின்களாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த தண்ணியை பார்த்தா இதை நீங்கள் விரும்புவீங்கன்னு தெரியும். ஒரு நல்ல விஷயத்துக்காக உங்களை நான் உதவிக்கு கூப்பிடுறேன். உங்களை பார்த்தாவது என் முன்னாடி இருக்கிறவன் வந்து கொஞ்சம் திருந்துவான்னு நினைக்கிறேன். பேய் ஜின்னு எதுவுமே இல்லைன்னு நினச்சிட்ருக்கான். ஆனால் அதனால் இவனுக்கே ஒரு பெரிய ஆபத்து இருக்குது. அது தெரியாமல் நைட் நேரத்தில் இப்படி சுற்றிட்டுருக்கான். இந்த ஜம்ஜம் தண்ணி இருக்கிறது உண்மைனா, இந்த ஜம்ஜம் தண்ணியில் இருக்கக்கூடிய சக்தி உண்மைனா, இந்த ஜம்ஜம் தண்ணியை உண்மையிலே நல்ல ஜின்களாக இருக்கக்கூடிய நீங்கள் நம்புனீங்கன்னா, இந்த இடத்த சுற்றி எத்தனை நல்ல ஜின்கள் இருந்தாலும் சரி, எனக்காக ஒரே ஒரு வாட்டி அந்த கேமரா முன்னாடி மட்டும் வாங்க. உங்களை பார்த்தாவது இவன் திருந்தட்டும்.